தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தல். இரவு நேரங்களிலும் ரயில் சேவை தொடரும். தேவைப்பட்டால் கூடுதலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இரவு நேர ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் அதிகாலை முதல் பேருந்துகள் இயக்கம். பேருந்துகள் இயக்கம் நேரம் குறித்த புதிய அட்டவணை வெளியீடு. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் இன்று முதல் சுற்றுலா தலங்கள் மூடல். கூட்ட நெரிசலை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள். மத குருமார்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சந்திப்பு. வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை. நாடு முழுவதும் 44 லட்சம் கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் வீணாகியுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யூரியா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரெம்டெசிவிர் மருந்து உயிர்காக்கும் மருந்து அல்ல என்பதால் அதை கொரோனா நோயாளிகளுக்கு அவசியமின்றி தரக்கூடாது என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக ஆன்லைன் வாயிலாக தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்துள்ள பக்தர்களுக்கு 90 நாட்கள் வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் போனஸாக வழங்கப்படும் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். ஆபரணங்களில் கட்டாய ஹால்மார்க் முத்திரைக்கான காலக்கெடுவை அடுத்த ஆண்டு ஜூன் வரை நீட்டிக்குமாறு மத்திய அரசுக்கு அனைத்திந்திய நவரத்தினங்கள் மற்றும் ஆபரண கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வந்த இலங்கைக்கு சொந்தமான மீன்பிடி கப்பலில் இருந்து 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இந்திய கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இரண்டாயிரத்தி 2014 செக்கோஸ்லோவாக்கியாவில் நிகழ்ந்த ஆயுத கிடங்கு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக செக் குடியரசின் தூதர்கள் 20 பேரை வெளியேற ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. பூமியை தவிர மற்றொரு கிரகமான செவ்வாய் கிரகத்தில் இன்ஜெனியூனிட்டி ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக பறக்கவிட்டதன் மூலம் அமெரிக்காவின் நாசா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. நைஜீரியாவில் எண்ணெய் டேங்கர் லாரி ஒன்று தீப்பிடித்து வெடித்துச் சிதறியதில் 1 பச்சிளம் குழந்தை, 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து இன்று முதல் இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் பொது போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸிக்கு அனுமதி இல்லை. மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி போன்றவை அனுமதிக்கப்படும் எனவும் பெட்ரோல், டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களிலிருந்து மற்ற நகரங்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இரவு 10 மணிக்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்று சேரும் வகையில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரியில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. புதுவையில் அதிகாலை 5 முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடற்கரை திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவகங்களில் இரவு 8 மணி வரை அமர்ந்து உண்ண அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டாலும் இரவு நேர ரயில் சேவை திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் 27 ரயில்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 45 ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் சேவைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு குறிப்பாக மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்களில் அனைத்து இருக்கைகளும் நிரம்பியே செல்கின்றன. குறிப்பாக ஹவுரா செல்லும் ரயிலில் மே 10 வரை அனைத்து இருக்கைகளும் நிரம்பிவிட்டன. காத்திருப்போர் பட்டியலில் அதிக பயணிகள் இருக்கும் சூழல் உருவானால் கூடுதல் பெட்டிகளை இணைப்பது, சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வரும் ஊரடங்கு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி சென்னையில் காலை 5:30 முதல் இரவு 9 வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக காலை 5:30 இரவு 11 வரை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை ஊரடங்கு காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள இடங்களில் 5 ஒரு ரயில் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கு காரணமாக சென்னை கோயம்பேட்டையிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு காலை முதலே அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு நேர ஊரடங்கு இன்று தொடங்கும் நிலையில் சென்னையிலிருந்து தொலைதூர ஊர்களுக்கு காலை முதலே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடிக்கு காலை 5 முதல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு கடைசி பேருந்து காலை 9:30 புறப்படுகிறது. மதுரைக்கு மதியம் 12 வரையிலும் திருச்சிக்கு மதியம் 2 வரையிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் சென்னைக்கு நண்பகல் 12 வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என மதுரை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோல் சேலம், கோவை, ஈரோடு, திருச்செந்தூர், நாகர்கோவில் ஆகிய ஊர்களுக்கு மாலை 5 வரையிலும், கொடைக்கானலுக்கு மாலை 5:45 வரையிலும், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், தென்காசி ஆகிய ஊர்களுக்கு மாலை 6 வரையிலும், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோவில்பட்டி, சிவகாசி ஆகிய ஊர்களுக்கு இரவு 8 வரையிலும் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருவதால் தமிழகம் கர்நாடகம் இடையே இரவு நேரத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சத்தியமங்கலம் போக்குவரத்து பணிமனையில் இருந்து மைசூர், கெள்ளேக்கால், சாம்ராஜ் நகர், ஹாசன், பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு 11 அரசு பேருந்துகளும், கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்களிலிருந்து 9 பேருந்துகள் என மொத்தம் 20 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இந்த பேருந்துகள் அனைத்தும் காலை 6 7 10 11 மற்றும் பிற்பகல் நேரத்தில் புறப்படும் வகையில் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் காலை நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கர்நாடகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இல்லாததால் தமிழகம் வரும் கர்நாடக பேருந்துகள் சாம்ராஜ் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதிகாலை புறப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மத குருமார்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.
இந்நிலையில் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் உள்ளிட்ட பல்வேறு மத வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள ஆலோசனை நடத்தப்பட்டது. கொரோனாவை கட்டுப்படுத்த கூடுதலாக என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு வருவதால் அன்றைய தினம் ரம்ஜான் தொழுகைக்கு அனுமதிப்பது பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் வாங்கனி ரயில்வே நிலையத்தில் ரயில் வந்து கொண்டிருந்த போது தவறி விழுந்த சிறுவனை கண்ணீமைக்கும் நேரத்தில் காப்பாற்றிய சம்பவம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக முழுவதும் பேசு பொருளானது. ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் இருவரின் நிலையையும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. இந்த சம்பவம் குறித்து குழந்தையை காப்பாற்றிய பாயிண்ட்ஸ்மேன் மயூர் ஷெல்கே கூறுகையில், அந்த சிறுவன் நடைமேடையில் இருந்து தண்டவாளத்தில் விழுந்தபோது தான் 60 மீட்டர் தொலைவில் இருந்ததாகவும், உடனே சிகப்பு கொடியை காட்டி ரயிலை நிறுத்த எண்ணியதாகவும், ஆனால் அதிவேகமாக வந்த ரயிலை அந்த நேரத்தில் நிறுத்துவது சாத்தியமாகாது என்பதாலும், ரயிலுக்கும் சிறுவனுக்குமான இடைவெளி மிகவும் குறைவு என்பதாலும் அடுத்த கணமே தண்டவாளத்தில் குதித்து ஓடி சிறுவனை காப்பாற்றியதாக தெரிவித்தார். தான் தண்டவாளத்தில் ஓடிய போது மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதை உணர்ந்திருந்தாலும் சிறுவனை காப்பாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் ஓடியதாக கூறினார். மேலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய இருதய துடிப்பு சீராக 20 நிமிடங்கள் ஆனதாகவும் மயூர் ஷெல்கே தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அறிந்தவுடன் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உடனே மயூர் ஷெல்கேயை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், ரயில் நிலையத்தில் பதிவான இந்த வீடியோவை பார்த்த பலரும் தன்னுடைய குழந்தையை தண்டவாளத்தில் விழுந்தவுடன் குழந்தையை தூக்காமல் அந்த தாய் நடைமேடையிலேயே நின்று கொண்டிருக்கிறாரே எனவும், எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த திடீர் நிகழ்வால் அந்த தாய் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்திருக்கலாம் எனவும் எண்ணிருக்கக்கூடும். ஆனால் பார்வையற்ற அந்த தாய்க்கு ஒருவேளை பார்வை இருந்திருந்தால் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து மகனை காப்பாற்றியிருப்பார் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்காது. சினிமா படமா? நம்ம ஊர்ல தான், அது தமிழ்நாட்டில் தான். இதெல்லாம் படிச்சவங்களுக்கு கேட்குறது எங்கிட்ட கேட்ட நாங்கள் பழைய ஆளுங்க என்ன தெரியும்? அமெரிக்கா. நாட்டில் இருந்த போது தமிழ்நாடு தான். ஹாலிவுட் படம் கேட்குறீங்களா? அமெரிக்காவா? இங்கிலாந்து நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலையா? இந்தியா தான். இந்தியாமா? இந்தியா தான் நினைக்கிறேன். இந்தியாவாக தான் இருக்கும். இந்தியா. விருதுநகரில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கிய காசோலையில் பணம் இல்லாததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் 25 குடும்பங்களுக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. இதில் ஒருவருக்கு மட்டும் காசோலை மூலம் நிவாரண உதவி கிடைத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசு அறிவித்த தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை ஒருவருக்கு கூட கிடைக்கவில்லை எனவும், மாநில அரசு அறிவித்துள்ள தலா 3 லட்சம் நிவாரணத் தொகை இதுவரை 17 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஆட்சியர் கண்ணனிடம் கேட்டபோது, உரிய விசாரணை நடத்தி நிவாரணத் தொகை முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.
போடி பகுதியில் மாங்காய் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் மாங்காய்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி சுற்று வட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் மா விவசாயத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழை காரணமாக மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இருப்பினும் மாங்காய்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மா விவசாயத்தில் காய்கள் விளைச்சல் அதிகரித்தும் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள தென்னை மரங்களில் வெள்ளை நோய் தாக்குதல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வேளாண்மை துறையினர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள வண்டுவாஞ்சேரி, தானிக்கோட்டகம், மணக்காடு உள்ளிட்ட 25 மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 10,000 மேற்பட்ட மரங்களில் தற்போது வெள்ளை நோய் தாக்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதி முழுவதுமே இந்த தென்னையை வந்து நம்பியிருக்கிற விவசாயிகள் இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த பாருங்கள் கருத்து போகுது. இந்த மரமெல்லாம் அப்படியே செத்து போகுது. இது சம்பந்தமாக எந்த ஒரு வேளாண்மை துறை அதிகாரியும் இதுவரை வந்து கண்டுக்கல. இந்த தென்னை மரத்தை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தென்னை மரத்துக்கு நாங்கள் இது ஒரு இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு தென்னை மரம் பட்டு போச்சுன்னா மறுபடியும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது முடியாது. இது வந்து ஒரு 60-70 வருஷத்து பயிர். நாங்களும் என்னென்னவோ மருந்தெல்லாம் அடித்து பார்த்தோம், எதுவும் பண்ண முடியலை. இதுக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்வு அரசாங்கம் முடிவு எடுக்கணும், இல்லை இதுக்கு என்ன இழப்பீடு பண்ணணுமோ இதை உடனே அரசு வந்து கவனத்தில் எடுத்து இதை பாதுகாக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். கொரோனா பரவலை தடுக்க திருவிழாக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை காரணமாக கால்நடை வளர்ப்போர் சந்தைகளுக்கு ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை விற்பனைக்கு கொண்டு வராததால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம், காளையார் கோவில் ஆகிய நகரங்கள் கால்நடை சந்தைகளுக்கு மிகவும் புகழ் பெற்றது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை வாங்க குவிவது வழக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை சந்தை தொடங்கியும் போதிய அளவு ஆடுகள், மாடுகள், கோழிகள் விற்பனைக்கு வரவில்லை. குறைந்த அளவு கால்நடைகள் வந்ததால் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 5 எடை கொண்ட ஆடு 5,000 ரூபாய் வரை விற்பனையானது. சத்தியமங்கலத்தில் கிலோ 10 விற்கப்பட்ட நேந்திரம் பழம் 39 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேன் வாழைத்தார் 1,600 ரூபாய்க்கு விலை உயர்ந்து விற்பனையாகியுள்ளது. சத்தியமங்கலம் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 1,880 வாழைத்தார்கள் 4,25,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. வாழைத்தார்களை ஏலம் எடுப்பதற்காக ஈரோடு, சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்திருந்தனர். கிலோ 10 ஏலம் போன நேந்திரம் 39 ரூபாய்க்கும் செவ்வாழைத்தார் 1,125 ரூபாய் ஏலம் போனது. குளிர்காலத்தில் குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட வாழைத்தார்கள் 2 விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோடை காலத்தில் வாழைப்பழங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் வியாபாரிகள் வாழைத்தார்களை போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். ஏலம் முடிந்தவுடன் வியாபாரிகள் வாழைத்தார்களை வாகனங்களில் லோடு ஏற்றி விற்பனைக்காக கொண்டு சென்றனர். கடந்த சில வாரங்களாக பெய்த கோடை மழைக்கு பின்னர் கொடைக்கானல் மலைப்பகுதி அழகு மிளிர்ந்து காணப்படுகிறது. நகரை சுற்றியுள்ள பிரபல சுற்றுலா தலங்களான தோட்டக்கலைத்துறையின் பிரையண்ட் பூங்கா, செட்டியார் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்கள் மூடப்பட்டுள்ளன. அதேபோல நகராட்சிக்கு சொந்தமான கோக்கஸ் நடைப்பகுதி, படகு குழாம் உள்ளிட்ட பகுதிகளும் மூடப்பட்டுள்ளன. தூண்பாறை, பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளதால் மலைப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஊட்டி மலை ரயில் காலவரை அறிவிக்கப்படாமல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதால் ஊட்டி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 100 பழமை வாய்ந்ததும் உலக பாரம்பரிய சின்னமுமான இம்மலை ரயிலில் பயணித்தபடி நீலகிரி மலையின் இயற்கை எழிலை கண்டு ரசிக்க முடியும். இதனை காண உள்நாடு மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வருகை தருவது வழக்கம். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக ரயில் சேவை கடந்த ஆண்டில் சில மாதங்கள் ரத்து செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் இயக்கப்பட்டது. தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேர ஊரடங்கும் புதிய விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன.
இதனையடுத்து ஊட்டி மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மறு உத்தரவு வரும் வரை இது அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் விளையும் காய்கறிகளை விற்பதற்கான விவசாயிகள் வியாபாரிகளுக்கான விற்பனை கூடமான தினசரி உழவர் சந்தையில் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கம் அடைந்துள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் தாக்கத்தால் காய்கறிகள் விலையும் கடுமையாக குறைந்துள்ள நிலையில் காய்கறிகளும் விற்பனையாகாமல் தேக்கம் அடைந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு விதிமுறைகளுடன் கூடிய பொது முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன் எதிரொலியாக கம்பம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் பயணிகள் அதிகமாக இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காலை முதல் பேருந்துகளில் பயணம் செய்வதற்காக வெளியூர் செல்பவர்கள், வெளியூரிலிருந்து வருபவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பேருந்து நடத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்க பயன்படுத்திய வாகனங்கள், டாஸ்மாக் மதுபானம் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்கள் உட்பட 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஏலம் விடப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 சக்கர வாகனங்கள், கார்கள், மினி டெம்போ மற்றும் உயர்தர சொகுசு கார் உள்பட ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் அரசுடமையாக்கப்பட்டு அடிப்படை ஏலத் தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஏலம் விடப்பட்டு அதில் வரும் தொகை அரசுக்கு செலுத்தப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று முழு ஊரடங்கால் வாகனங்கள் ஏலம் விடப்படவில்லை. கடந்த ஓராண்டு காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏலம் விடுவதற்கு அனுமதி கிடைக்காததால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வெயில் மற்றும் மழையால் துருப்பிடித்து பாழாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக சுருளி அருவிக்கு மேகமலை, இரவங்களாறு, மகாராஜா மெட்டு உள்ளிட்ட வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நீர்வரத்து அதிகமாக வரத் தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்று 2ஆம் அலை பரவல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மசினக்குடி மற்றும் முதுமலை பகுதிகளில் நடைபெற்று வந்த சுற்றுலா நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனப்பகுதிக்குள் செயல்பட்டு வந்த வாகன சவாரியை வனத்துறையினர் தற்காலிகமாக நிறுத்தி அதற்கான அறிவிப்பை ஒட்டியுள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதிகளில் சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்கள்கிட்ட. இன்னும் ஏதாவது மாஸ்க் அணியிறது இதெல்லாம் இன்னும் கட்டாயப்படுத்த ரொம்ப நல்லா ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ 2வது வந்துட்டு வேக்சின் போடுறத வந்துட்டு அதிகப்படுத்தணும். நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப வேக்சின்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. சும்மா தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் முகக்கவசம் அணிஞ்சாலே ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வரலாம். இப்போ நான் என்னென்னா எங்கே போனாலும் மாஸ்க் இல்லாமல் போகிறதில்ல. நம்ம வெளில அலையிறதுல மாஸ்க் போட்டுட்டு போகிறது அவசியம். கட்டாயமாக மக்கள்லாம் கட்டாயமாக இருக்கணும். முன்னெல்லாம் வந்து கொரோனா பரவும் போது ஒரு ஏரியாவை நம்ம மறைச்சு விட்டோம் பரவாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து எப்படின்னு காரணம்னா நம்மளை மக்களை வந்து சுதந்திரமாக வெளிப்பட விட்டுட்டாங்க. அதனால் வந்து மக்களுக்கு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ தனிமனித தடுப்புன்னா பார்த்திங்கன்னா கை கால் சோப்போட்டு வசதி, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறது, சிறப்பு இல்லாமல் வெளில போகக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரிய உணவான இஞ்சி, மஞ்சள், துளசி, சளிக்கான மருந்து, ஆடாதோட கீழான இதைமாரி உள்ளதை எடுத்துக்கிட்டாலே கொரோனா விழிப்புணர்வு போதுமானது. மக்கள் பாதுகாத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசு மக்களுக்கு இந்த மாஸ்க்கு, சானிடைசர் இது மாதிரி கொடுத்து கொஞ்சம் உதவுனாங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரும் முகம் அணியாமல் போகக்கூடாது. அடுத்தபடி இந்த 1 மீட்டர் இடைவெளி எல்லாரும் பின்பற்றணும். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதுபோல் மாஸ்க் கண்டிப்பாக அணிய வேண்டும்.
அதுபோல் நம்ம ஒரு கடத்தருக்கு வீட்டுக்கு போனோம்னா நம்ம முதல்ல சோப்பு போட்டு முதல்ல இது கையெல்லாம் நன்றாக கழுவிட்டு அதன் பிறகு நம்ம குளிச்சுட்டோட நம்ம வீட்டுக்குள்ளே நுழையணும். இது வந்து அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது. அதனால் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், அதேமாரியே பேருந்துகளில் இதுமாரி போக்கெல்லாம் நம்ம சமூக இடைவெளியை பின்பற்றணும். அதேமாரி இருந்தோம்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை கடந்து வர்றதுக்கான ஒரு நல்ல வழி. அக்கறை இல்லை இந்த நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இல்லை. சரியாக மாஸ்க் போட்டுக்கிறது இல்லை, சானிடைசர் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு அலட்சியமாக இருக்காங்க மக்கள் மத்தியில். அரசு வந்து எந்த அளவுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்தாலுமே அதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் அதை வந்து பொருட்படுத்திக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் வரைக்கும் மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டதோட கொஞ்சம் கீழே எப்படியோ போட்டிருக்காங்க. முதல்ல இங்கே தான் மாஸ்க் போட்டுக்கணும், அப்படியே மேலே போட்டுக்குங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் தவறுதலாக இருக்குது. கொஞ்சம் நடவடிக்கைலாம் கொஞ்சம் பார்த்து கடைபிடிங்க. கொரோனா பொது முடக்கம் காரணமாக ஓராண்டு காலம் ரத்து செய்யப்பட்டிருந்த பரளிக்காடு சூழல் சுற்றுலா கடந்த மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது கொரோனா பரவல் அச்சம் காரணமாக மீண்டும் ரத்து செய்யப்படுவதாக வனத்துறை அறிவித்திருப்பது அப்பகுதியில் உள்ள பழங்குடியின பரிசல் ஒட்டிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி மலை முகடுகளின் நடுவே இயற்கை எழில் கொஞ்சும் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பரளிக்காட்டில் கடந்த 2007 முதல் சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கும் விலங்குகளின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக பூங்கா டாக்டர்கள் விலங்குகளின் இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க வண்டலூர் பூங்கா இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் விலங்குகளின் செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து 24 மணி நேரமும் பூங்கா அலுவலக ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். அப்படி கண்காணிக்கும் போது விலங்குகளின் நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக பூங்கா டாக்டர்கள் விலங்குகளின் இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. பூங்காவில் விலங்குகளின் இருப்பிட பகுதியில் அடிக்கடி கிருமி நாசினி எந்திரம் மூலம் தெளிக்கப்படுகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் கடுமையான வெயிலில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை பூங்கா நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 21வது வார்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பாக சேகரிக்கப்படும் குப்பைகள் பெரியார் நகரில் சேமிக்கப்படுகிறது. இந்நிலையில் சேமிக்கப்படும் குப்பைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில நேரங்களில் குப்பைகள் தீப்பிடித்து எரிந்து வருவதால் பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குப்பைகளை தரம் பிரித்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் பெரியார் நகர பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருமான்துறை சுங்கச்சாவடியில் அரசு பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனையிட்டபோது அங்கிருந்த ஒரு பையில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேருந்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று கஞ்சாவை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கஞ்சா கடத்தி வந்த நபர்கள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம், முஜிபூர் ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா 2வது கட்ட பாதிப்பு அதிகரிக்க தொடங்கிய நிலையில் இரவு நேர ஊரடங்கு அமலாகிறது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு புறப்படும் பேருந்துகளின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் கடந்த சில மாதங்களாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருந்த பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், சந்தைகள் மூடப்பட்டன. ஆனால் கொரோனா நடைமுறை காரணமாக 4 மணிக்கு மேல் பேருந்து போக்குவரத்து தொடங்கியதால் காய்கறி சந்தையில் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும்
மகளிர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு என இருவகையான தடுப்பூசிகளும் போடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த இரு மருத்துவமனைகளிலும் இருவகையான தடுப்பூசிகளும் இல்லாததால் பொதுமக்கள் ஊசியை செலுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டதாலும் அவை ஓரிரு தினங்களில் தீர்ந்துவிடும் சூழலே நீடித்து வருகிறது. எனவே தடுப்பூசிகளை இருப்பு வைத்துக் கொள்ள உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் முல்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீதியில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. 9 பேரும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்று உறுதியானதும் அப்பகுதியில் மேலும் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் மங்களம்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் தடுப்பு ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட வீதியில் இருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் நபர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாமலும் வெளியேற முடியாமலும் தடுப்பு ஏற்படுத்தி சீல் வைத்தனர். ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் காரை வாய்க்கால் கரையோரப் பகுதியில் பல 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கரையின் மறுபுறத்தில் சமூக விரோதிகள் அவ்வப்போது குப்பைகள் மதுபாட்டில்கள் வீசி செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் சிலர் காலாவதியான மருந்து மாத்திரைகளை வீசி சென்றுள்ளனர். இதில் சில மாத்திரைகளை தீ வைத்து எரித்ததால் இப்பகுதி மக்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணம் தாராசுரத்தைச் சேர்ந்த ரவுடி சிலம்பரசன் என்பவர் கடந்த 10ஆம் தேதி காலை அந்த பகுதியில் உள்ள குளத்தருகே தலையில் காயத்துடன் மர்மமான முறையில் இறந்து கொண்டிருந்துள்ளார். சிலம்பரசனை காவல்துறையினர் அடித்துக் கொன்றுவிட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிலம்பரசனின் உறவினர்கள் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தாராசுரம் இடுகாட்டில் கும்பகோணம் வட்டாட்சியர் கண்ணன், சிபிசிஐடி டிஎஸ்பி பால்பாண்டி, டாக்டர் சரவணன் மற்றும் சிலம்பரசனின் தாய் வள்ளி, தந்தை களியமூர்த்தி, மனைவி ஆயிஷா பிபி முன்னிலையில் மீண்டும் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கசம் பகுதியில் அரசு மதுபான டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இரவு மேற்பார்வையாளர் அமிர்தலிங்கம், விற்பனையாளர் திருநாவுக்கரசு கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் காலையில் வந்து பார்த்தபோது கடையின் பின்பக்க சுவற்றில் பெரிய கடப்பாறை கொண்டு ஓட்டை போட்டு மதுபாட்டில்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. போலீசாரின் தொடர் விசாரணையில் கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் புலி விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியின இளைஞரை விடுவிக்க கோரி வனத்துறை அலுவலகம் முன்பு நேற்று இரவு பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பெண் புலி ஒன்று இறந்து கிடந்தது. புலியை உடற்கூற ஆய்வு செய்ததில் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் மசனக்குடி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞரான கரியன் என்பவர் கடந்த சில மாதங்களாக வெளியூரில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் அவர் மசனக்குடிக்கு திரும்பியிருக்கிறார். வனத்துறையினர் அவரை விசாரணைக்காக வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கரியானை விடுவிக்க கோரி இரவு நேரத்தில் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மூக்கையூரில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 114 கோடி ரூபாயில் 250 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், 200 நாட்டு படகுகள் நிறுத்தும் வகையில் புதிதாக மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆன நிலையில் படகுகள் நிறுத்தும் தளம் மீன் ஏலக்கூடும் என கட்டிடங்களின் பல்வேறு பகுதிகளில் கான்கிரீட் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து காணப்படுகின்றன. எனவே இங்கு அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என மூக்கையூர் மீன்பிடி துறைமுக மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
விருதாச்சலம் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் நின்ற கண்டெய்னர் லாரியால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் சார் ஆட்சியர் பிரவீன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் அந்த கண்டெய்னர் லாரி பொள்ளாச்சியிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு செல்வதாகவும், அந்த லாரியில் தேங்காய் நார்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய கொண்டு செல்லப்படுவதாகவும், அதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்து சீல் வைத்து இருப்பதாகவும் ஓட்டுநர் தெரிவித்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தால் மட்டுமே திறக்க முடியும் என்பதால் லாரி தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் செயல்பட்டு வரும் பல்லாவரம் நகராட்சியின் திடக்கழிவு குப்பை மாற்று நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து தாம்பரம் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து குப்பை கிடங்கிற்கு அருகில் பெரிய கட்டிடத்தை கட்டி வரும் தனியார் துணிக்கடை நிறுவனத்தினர் குப்பை கிடங்கிற்கு தீ வைத்தார்களா என்ற சந்தேகத்தில் சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், ராயக்கோட்டை, ஜவளகிரி உள்ளிட்ட அடர் வனப்பகுதிகளில் உள்ள குட்டைகள் கோடை வெயில் காரணமாக நீரின்றி காய்ந்து காணப்படுவதால் வன விலங்குகளுக்காக வனத்துறையினர் சார்பில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தண்ணீர் தொட்டிகளில் 2 நாட்களுக்கு ஒருமுறை டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருவதால் தண்ணீருக்காக வன விலங்குகள் ஊருக்குள் படையெடுப்பது தடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. தேரோடும் வீதியில் தேர் சுற்றி வருவது தற்போது ரத்து செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் தேரோட்ட விழா நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. கொரோனா வைரஸ் 2வது அலை காரணமாக சுற்றுலா தலங்கள் இன்று முதல் மூடப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திரிவேணி சங்கமிக்கும் கடற்கரை பாறைமேல் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை அங்கு சென்று பார்வையிட இயங்கி வந்த படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடிக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது கொரோனா 2வது அலை அதிவேகமாக பரவி வருவதன் காரணமாக தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, அரியமான் பீச் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் தற்போது தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பால் குற்றாலத்தில் உள்ள 5 அருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவி பகுதிகளும் பூங்காக்களும் மூடப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஊரடங்கு அறிவித்துள்ளதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிக குறைந்த அளவில் உள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முகக்கவசம் மற்றும் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நடிகர் விவேக் மறைவையொட்டி பசுமை விழுதுகள் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், சிறுவர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மேலும் 1000 மரக்கன்றுகளை நட திட்டமிடப்பட்டுள்ளதாக அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்தனர். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ள நிலையில் தொற்றை தடுக்க விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர். இந்நிலையில் தர்மபுரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்கள் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களிடமிருந்து 1,35,800 ரூபாயை காவல்துறையினர் அபராதமாக வசூலித்துள்ளனர். தஞ்சை குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் நிலுவைத் தொகை கேட்டு விவசாயிகள் கையில் கரும்புடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 2016-17 ஆண்டிற்கான நிலுவைத் தொகை, நடப்பு ஆண்டிற்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி அப்பகுதி விவசாயிகள் கையில் கரும்புடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை அடுத்த அம்பத்தூர் அருகே அடுத்தடுத்து 3 கடைகள் தீப்பிடித்து எரிந்ததில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகின. அம்பத்தூரை அடுத்த கொரட்டூர் வாட்டர் கெனால் ரோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் விளையாட்டுப் பொருள் விற்பனை கடையிலிருந்து திடீரென்று தீப்பிடித்தது. அங்கிருந்து அடுத்தடுத்து உள்ள 2 கடைகளிலும் தீப்பற்றியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் போக்குவரத்து கழக விடுப்பு விதிகளை மாற்றி தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி 6 நாட்கள் பணி செய்த தொழிலாளர்களுக்கு 1 நாள் விடுப்பு வழங்காததை கண்டித்தும், பணிக்கு வந்த தொழிலாளர்களுக்கு பணி வழங்காத நிர்வாகத்தை கண்டித்தும் போக்குவரத்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் INDUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரு பைக்கில் 2 நபர்கள் 2 மூட்டைகளுடன் வருவதைக் கண்டு அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த சரத்குமார், கார்மேகம் என்ற அந்த இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற ஜெயக்குமார் என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு போக்குவரத்துத்துறை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிமனை முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு விடுப்பு விதிகளை மாற்றக்கூடாது, தன்னிச்சையான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் 2018ஆம் ஆண்டு கணக்கில் வராத பணம், வெள்ளி பொருட்கள் மதுரை மாநகராட்சி நகர பொறியாளர் அலுவலகத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் நகர பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகரில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காமராஜர் நகர் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இன்றிரவு முதல் தமிழக அரசு விதித்துள்ள இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வரும் நிலையில் அரியலூரில் அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் இன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை பகலில் மட்டுமே இயக்கப்படுகிறது. பயணிகள் அனைவரும் சமூக இடைவெளி விட்டும் முகக்கவசம் அணிந்தும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் அருகே இந்தியன் வங்கியின் மேலூர் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வகையில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவருக்கு தொற்று உறுதியானது. இதனால் அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதையடுத்து அவருடன் பணிபுரிந்த மற்ற ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வங்கி மூடப்பட்டு 2 நாட்களுக்கு வங்கி செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.